தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சு தெலுங்கு மற்ற லாங்குவேஜ் சவுத் லாங்குவேஜில் நடிச்சு பாலிவுட்க்கு போய் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய ஸ்டாராக வலம் வந்துட்டு இருக்கிற நடிகை ரெஜினா கெசாண்ட்ரா இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்களோட இந்த ஃபிலிம் கெரியர் ஆக்டிங் கெரியர் அப்படின்றது ஒரு ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி தான் இருக்கு. எடுத்தோடனே அவங்க வந்து இந்த வெற்றியும் கிடைக்கல, அவங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கல. அவங்களுக்கு ஏற்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கான்ட்ரவர்சிஸ் சிக்கி நிறைய கிரிட்டிசிசம்ல வந்து அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தான் இப்போ ரெஜினா இந்த ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. சோ இவங்களை பத்தின மேலும் பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெஜினா கெசாண்ட்ரா 1990 டிசம்பர் 13 தேதி சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்க சென்னை பொண்ணுதான். இப்ப இவங்களுக்கு வயது 32. இவங்களுக்கு மீடியா அப்படின்றது சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பிடிக்கும். இவங்க ஒரு 9 இருக்கும் போதே ஒரு கிட்ஸ் ஷோல அவங்க வந்து ஆங்கரிங் பண்ணிருக்காங்க. சோ இவங்களுடைய கெரியரே மீடியா கெரியர் ஆக்டிங் கெரியர் எல்லாமே இப்படி 9 இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன ரோல்ல குழந்தை நட்சத்திரமா சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா கண்ட நாள் முதல் அந்த ஒரு திரைப்படத்துல அவங்க வந்து முதல் முறையா நடிச்சாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா 2006 அழகிய அசுரா அப்படின்ற ஒரு திரைப்படமும் அதுவும் லீடிங் ஆக்ட்ரஸா அவங்க நடிச்சாங்க. இந்த படத்துல வந்த பாடல்கள் எல்லாமே நல்லாவே ஹிட் அடிச்சது. படம் அந்த அளவுக்கு பெருசா போகலனாலும் தென் அப்படியே ஸ்டடீஸையுமே கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் 2010 கன்னட திரைப்படத்துல நடிச்சாங்க. சூரியகாந்தி அப்படின்ற ஒரு திரைப்படம் சேத்தன் குமார் அவங்களுடைய ஆப்போசிட்ல நடிச்சாங்க. இந்த படத்துல ஒரு ஸ்டாரா ரஜினா தான் இருந்தாங்க. சேத்தன் அவர்களை தாண்டி ரஜினா அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எல்லாருலயுமே அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. அந்த ஒரு படம் அவங்களுக்கு நல்லாவே ஒரு வெற்றியை கொடுத்தது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து டப்பிங் எல்லாம் பேச மாட்டாங்க, அவங்களுடைய ஓன் வாய்ஸ்ல தான் மோஸ்ட்லி அவங்க பேசியிருக்காங்க. சோ அவங்களுக்கு கன்னடா தெரியலனாலும் கன்னடா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணது கன்னட ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டு அவங்களுடைய எஜுகேஷனை முடிச்சுட்டு அதாவது கிராஜுவேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் தமிழில் நடிக்கல, தெலுங்குல அவங்க வந்து ஹீரோயினா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. நிறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ்லேயுமே வந்தாங்க. தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, நிர்ணயம், ராஜதந்திரம், மாநகரம், சரவணன் இருக்க பயமேன், ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும்னு பல திரைப்படங்கள் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டே வராங்க தமிழில். தமிழில் இவங்க எந்த அளவுக்கு பாப்புலரோ அதை தாண்டி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மத்தியில் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ். இவங்களும் சுதீப் கிருஷ்ணன் நிறைய படங்கள் தெலுங்குல நடிச்சிருக்காங்க ஒன்னா பேர் பண்ணி. அண்ட் ஒரே ஒரு படம் தான் மாநகரம் நாம வந்து தமிழ்ல பாத்திருக்கோம். சோ அப்படியே அவங்க ஹிந்திலயுமே அவங்க டெபியூ கொடுத்து ஹிந்தியில பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பல திரைப்படங்கள் முக்கியமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நிறைய சீரீஸ் அவங்க வந்து பண்ணிட்டு வராங்க. சோ ஓடிடின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நார்மலான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணாம ரொம்பவே டிஃபிகல்ட்டா அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் நல்லாவே வெளிக்காட்டுற மாதிரியான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. லெஸ்பியன் கேரக்டர், அதுக்கப்புறம் ஓசிடி இருக்கிற ஒரு கேரக்டர், சோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் அவங்க வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே பிலிம் ஃபேர் ஓடிடி அவார்ட்ஸ்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அ ஃபீமேல் அது வந்து அவங்க வந்து நாமினேட் கூட ஆயிருந்தாங்க. சோ இவங்க வந்து பிலிம் கேரியர்ல சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்களுக்கு வந்த கான்ட்ரவர்சிஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரெஜினா பார்க்கும் போது பயங்கர கியூட்டா ரொம்பவே அழகா இருக்காங்க. பட் அவங்க ஸ்டார்டிங்ல அவங்க நோட் பண்ணவங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்ன பொண்ணா லீனா அவங்க வந்து பாக்குறதுக்கே கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. சோ அதை பார்க்கும் போது அவங்களுடைய ஆக்டிங் அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அப்பியரன்ஸ் தான் எல்லாராலையுமே கிரிட்டிசிசம் பண்ணப்பட்டது. இவங்க என்ன இப்படி இருக்காங்களே, அக்லியா இருக்காங்களேன்னு ஏகப்பட்ட பேர் அவங்கள வந்து பயங்கரமா கலாச்சி தள்ளியிருக்காங்க. சோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு அந்த ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டா ஒரு ஆக்ட்ரஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கு இல்லையா. சோ அதெல்லாத்தையுமே பூர்த்தி பண்ற மாதிரி ரொம்பவே அவங்க அழகா ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், டயட்டா இருக்கட்டும், எல்லாமே பாத்துக்கிட்டு ஸ்கின்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க பெர்ஃபெக்டா அவங்க ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறமா தான் சினிமா இண்டஸ்ட்ரியில ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. சோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்த கான்ட்ரவர்சிஸ் அது எல்லாமே அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்றத தாண்டி இந்த கிரிட்டிசிசம் எல்லாமே அவங்கள நல்லாவே மோட்டிவேட் தான் பண்ணிருக்கு. சோ அதனாலதான் ரொம்பவே பூஸ்ட் அப் ஆகி ரொம்பவே சூப்பரா ஒரு பவர்ஃபுல்லா ரீஎன்ட்ரி தெலுங்கு சினிமாவில் கொடுத்தாங்க. தெலுங்குல அவங்க நடிச்ச நிறைய திரைப்படங்கள் பயங்கர ஹிட். ஈவன் படமே நல்லா இல்லைனாலும் ஐ மீன் கலெக்ஷன் வைஸா ஃபெயிலியர் ஆனாலும் அவங்களுடைய ஆக்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாராலையுமே நல்லாவே நோட் பண்ணப்பட்டது. அண்ட் நல்லா கிளாமராவும் நடிக்க ஆரம்பிச்சாங்க.
இவங்க சுதீப் கிருஷ்ணன் அவங்க கூட மட்டும் கிடையாது, அதாவது அவங்க கூட மட்டும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லு அர்ஜுன் அவங்களுடைய பிரதரான அல்லு சிரீஷ் அவங்களுடையுமே நடிச்ச சில திரைப்படங்கள் அவங்களுடைய பேர் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஈவன் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான கப்பலா கூட இருந்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க டப்பிங் மோஸ்ட்லி பேச மாட்டாங்க இல்லையா, ஸோ தமிழ் அவங்க தமிழ் போகணுன்றதுனாலே நல்லாவே தமிழ் பேசுவாங்க. அதை தாண்டி தெலுங்கும் நல்லாவே கத்துக்கிட்டாங்க, கன்னடா கத்துக்கிட்டாங்க, ஹிந்தி நல்லாவே பேசுவாங்க, ஆனால் ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷும் நல்லாவே பேசுவாங்க. ஸோ ஆக்டிங் அப்படின்றத தாண்டி மாடலிங் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய கமர்ஷியல்ஸ் டிவி ஆட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் நிறைய கம்பெனிஸ்க்கெல்லாம் அவங்க பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. அண்ட் டெமோக்ராட்டிக் சங்கா அப்படின்ற உனக்கு வந்து ஒரு சங்கம் இருக்கு, அதுக்கு வந்து கோ ஃபவுண்டராகவும் இருக்காங்க. இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கிற உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அவங்களுக்கு நல்லது பண்ற வகையில ஒரு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த டெமோக்ராட்டிக் சங்கா அப்படின்றது. அண்ட் நிறைய ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க, நிறைய ஃபார்மிங் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ரெஜினா கசேண்ட்ராக்கு இன்னும் திருமணம் ஆகல, பட் இவங்க யார் கூட நடிச்சாலும் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளியில தெரிய ஆரம்பிக்கும், வெளியில பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா சுதீப் கிருஷ்ணன் இவங்க கூட அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தடவை ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த ஒரு காசிப் போயிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நிறைய திரைப்படங்கள் தெலுங்குல நடிச்சிருக்காங்க, தமிழ்ல மாநகரம்ல கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்றாங்களா அப்படின்றத தாண்டி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புற நிறைய ஆடியன்ஸ் தெலுங்குல இருக்காங்க. பட் ஒரு தடவை சுதீப் கிருஷ்ணன் அவர் ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அவர் வந்து டினை பண்ணல, ரஜினனோட ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு படி, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அவ வந்து அவ கூட இருக்கும்போது ஒரு பொண்ணு கூட இருக்கிற ஃபீலே வராது, ரொம்ப ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா ரொம்ப ஜாலியா நாங்க எப்பவுமே இருப்போம், எப்பவுமே ரொம்ப ஜாலியா கலாச்சிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு, ஸோ நாங்க இப்படிதான் எப்பவுமே இருப்போம், ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சுதீப் கிருஷ்ணன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ ரெஜினா கசாண்ட்ரா அவங்களுடைய கெரியர்ல இன்னும் நிறையவே சூப்பரான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பவே யூனிக்கான கேரக்டர்ஸ் எடுத்து ஒரு வெர்சடைல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எடுக்கிற எல்லா கேரக்டருமே நல்லா ஹிட்டாகவும் இருக்கு, அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லை நல்லாவே வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ஸ்கேல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் இருக்க அதிகமாகிட்டே தான் போகுது. இவங்க பர்சனலாகவே பார்த்துக்கிட்டீங்கன்னா சுதீப் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு ஜோவியலான ஒரு பர்சன் தான், அதை தாண்டி ரொம்பவே ஒரு போல்டான ஒரு பர்சன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷையா இருக்கிறது அப்படின்றதும் கிடையாது, இல்லை யாராவது ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ரொம்ப எமோஷனலாக எடுத்துக்கிற கேரக்டரும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால எல்லாத்தையுமே ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு கேரக்டராக இருக்காங்க. யார் என்ன கேட்டாலும் ரொம்பவே போல்டாகவே பதில் சொல்கிறாங்க. அவங்க ஓசிடி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு வெப்சீரீஸில், ஸோ அதை பற்றி கேட்டதுக்கு நீங்கள் ரியல் லைஃப்பில் ஓசிடி அப்படின்னு அர்த்தமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டாங்க ஒரு ரிப்போர்ட்டர், அதுக்குமே ரொம்பவே போல்டாக அவங்க வந்து ஆன்சர் பண்ணி அந்த இடத்துல பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி யார் என்ன கேட்டாலும் ரொம்பவே தைரியமாக அதை வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் ரஜினா இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நடிகர் ரஜினா கசாண்ட்ரா அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். அவங்களுடைய இந்த சக்ஸஸ் இன்னும் அதிகரிக்கணும், அவங்க இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.